இஸ்லாமிய சிறைவாசிகளுடைய விடுதலை தான் வந்து இந்த சமூகத்தினுடைய விடுதலை. அங்கே பாஜகவுடைய ஆதிக்கம் அதிகம் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்களே, அதை எப்படி பார்க்குறீங்க? அது சொல்லுவாங்க, அவங்களுக்கு வேலையே அது தானே. அவங்க நிறுத்தி இருக்கக்கூடிய வேட்பாளர் டெபாசிட் வாங்குறாரான்னு சொல்லப்பாங்க. அந்த தொழில் நாசமடைஞ்சதுக்கு இந்த மோடி சர்க்கார் தான் காரணங்கிறது அங்கே இருக்கக்கூடிய அடிப்படை உழைப்பாளிலிருந்து முதலாளி வரைக்கும் தெரியும். திருப்பூர் தொழில் நகரம் 10 ஆண்டுகளில் நாசமடைஞ்சிருச்சு. அண்ணாமலை சொல்கிற மாதிரி கொங்குல பாஜகவுடைய வளர்ச்சியெலாம் இல்லை. ஆனால் அவங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் முற்றிலும் மறந்துட்டாங்க இஸ்லாமிய சிறைவாசிகள். இன்னைக்கு பரோல்ல வந்திருக்காங்க, இன்னைக்கு விடுதலை அடைஞ்சிருக்காங்கன்னா அதுக்கு காரணம் எடப்பாடியார். அப்பா நீங்க சொல்றதை பார்த்தா பாஜகவுக்கும் அதிமுகவும் நெருக்கமா இருக்கிற மாதிரி இருக்கு. இவங்க நான் உன எதுக்குறேன், தயவுசெய்து வந்து எந்த பஞ்சாயத்து பண்ணிடாத. இப்ப இந்த சினிமா அரசியல் மாதிரி இதே உங்க இயக்கங்கள் சார்பாகவே இஸ்லாமிய பேரவை சார்பாகவே ஜமாத்துல் உலமா சபை ஏந்தது. ஜமாத்துல் உலமா சபையை திமுக ஆதரவு செய்யுங்கன்னு சொல்றாங்க. ஜமாத்துல் உலமாவுடைய பேச்சை சில பேர் தான் கேட்பான், சில பேர் கேட்க மாட்டான். அதிமுக உங்களுக்கும் வாய்ப்பு கொடுத்துருப்பாங்க. ஆமா, விஜய் வேற அரசியலுக்கு வராரு. அவர் வந்தா சிறுபான்மை இருக்கு எப்படி இருக்கும், நீங்க ஆதரவு எல்லாம் தருவீங்களா? கண்டிப்பா தர மாட்டோம். விசாலும் அரசியலுக்கு வரேங்கிறார். எப்படி அழகா இருக்குமோ அந்த மாதிரி தான் திராவிட கட்சிகள் டக்கு டக்குன்னு அடிச்சு காயடிச்சு காங்கிரஸ் ஜெயிச்சுட்டா அதிகமா பிள்ளை பெற்றவங்ககிட்ட ஆட்சி நாடு போயிடும். அப்போ இவரு எத்தனை பேருக்கு கூட பிறந்தாரு? உண்மையான வந்தேரி யாருன்னு சொல்லிட்டு வரலாற்றை அழித்து விட்டார்கள். கைபர் கோலன் கணவாய் வழியாக வந்த வந்தேரிகள் யாருன்னா தாலியை பத்தி பேசுறாருங்க. அதுதாங்க காம்பி, நம்ம மனைவியே ஒளிச்சு வச்சு போட்டு நான் பிரம்மச்சாரின்னு சொன்ன நபர் தானே. மாட்டுக்கறி சாப்பிடாதன்னு சொல்றது இல்ல. எக்ஸ்போர்ட்டர் யாரு இருக்கு, எத்தனை டன் எக்ஸ்போர்ட் பண்றீங்க? திராணி இருந்தா உன் பேரை வச்சு நடத்து, இஸ்லாமியன் பேரை வச்சு நடத்துறேன். மாட்டுக்கறி விஷயத்துல நீ என்னதான் சொன்னாலும் சரி, நீ சொல்ல சொல்ல மாட்டுக்கறி தின்னுட்டு இருப்போம், ஒன்றும் பண்ண முடியாது, சாப்பிடுவோம். இந்த நடிகை கஸ்தூரின்னு ஒருத்தவங்க பாஜக வந்திருக்காங்க. அது கலீஜ். தொடர்ந்து 2 நாட்களா அதிகமா தான் இருக்கு கஸ்தூரிக்கு எதிராக. ஆனா திமுக அரசு ஒரு நடவடிக்கை எதுவுமே எடுக்கல. எவரெஸ்ட் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நம்முடன் இந்திய தேசிய லீக் கட்சியின் மாநில பொருளாளர் அஸ்லம் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்போம் சார். வணக்கம். வாழ்க வளமுடன். உங்களுடைய அரசியல் பயணங்கள் எப்படி, அரசியலுடைய அரசு பொது வாழ்க்கையில் எப்படி வந்தீங்க, உங்களுடைய அரசியல் பயணங்கள்லாம் எப்படி, இந்த தேசிய லீக் கட்சியில் பயணிக்கக்கூடிய காரணம் என்ன? நான் வந்து 7ஆம் வகுப்பு படிக்கும்போதே அரசியலுடைய ஆசை எனக்கு ஜாஸ்தி. ஏதாவது இந்த மக்களுக்கு செய்யணும், சேவை செய்யணுங்கிற எண்ணத்தில் 7ஆம் வகுப்பு படிக்கும்போது காலத்திலிருந்தே நான் வந்து கம்யூனிஸ்டுவாதியாக செயல்படுத்திட்டு இருந்தேன். அதன் பிறகு வந்து 2016ஆம் ஆண்டு வந்து இந்திய தேசிய லீக் கட்சியினுடைய நிறுவனத் தலைவர் தடாஜே ரஹீம் அவர்களுடைய கொள்கை வந்து ஒரு உன்னதமான கொள்கையாக இருந்துச்சு. அதாவது சுமார் 23 ஆண்டு இருக்கும் இஸ்லாமிய சிறைவாசிகளுடைய விடுதலை தான் வந்து இந்த சமூகத்தினுடைய விடுதலைங்கிற ஒரு கொள்கை மந்திரத்தோட செயலாட்டிட்டு தொடர்ந்து அவரும் அதுக்காக பயணிக்கிறார். அந்த கொள்கை வந்து உண்மையாக இருந்துச்சு. சுமார் 23 வருஷம் ஒரு சிறையில் இருக்கான். 10 வருஷம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த ஒரு விசாரணையும் எல்லாம் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இஸ்லாமிய சமூகத்தை வந்து தேக்கம் பண்ணி வச்சுருந்த இந்த அரசை கண்டித்து இவர் செய்யக்கூடிய வேலைகளை அவர் இன்னும் முற்று நோக்கணும், இவர் மேலே ஒரு பற்றுதலோட நல்ல கொள்கை இருக்கிற கட்சியாக பயணிக்கணுங்கிறதுனால நான் இந்திய தேசிய லீக் கட்சியில் 2016ஆம் ஆண்டுலேருந்து மாநிலத்தினுடைய செயலாளர், ஒரு 6 செயலாளரில் ஒரு செயலாளராக பயணாட்டிட்டு இருந்தேன். இப்போ வந்து ஒரு படி அதிகமாக இந்திய தேசிய லீக் கட்சியினுடைய மாநில பொருளாளராக பொறுப்பேற்று நடத்திட்டு இருக்கேன். இப்போ உங்களுடைய இருப்பிடம் வந்து திருப்பூர் தான். திருப்பூரில் வந்து நாடாளுமன்ற தேர்தலெலாம் தமிழ்நாட்டில் முடிஞ்சிருக்கு முதற்கட்டமாக. உங்களை திருப்பூரில் நாடாளுமன்ற தேர்தல் முடிவை எப்படி பார்க்குறீங்க? அங்கே பாஜகவுடைய ஆதிக்கம் அதிகம் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்களே, அதை எப்படி பார்க்குறீங்க? அது சொல்லுவாங்க, அவங்களுக்கு வேலையே அது தானே. நாங்கள் வளர்ந்துட்டோம், நாங்கள் செஞ்சிட்டோம், நாங்கள் பண்ணிட்டோம். அவங்க வந்து நாடாளுமன்ற தேர்தலில் திருப்பூரில் அவங்க நிறுத்தி இருக்கக்கூடிய வேட்பாளர் டெபாசிட் வாங்குறாரான்னு முதல்ல பாருங்க. என்ன இப்படி சொல்றீங்க? அண்ணாமலை என்னமோ பயங்கரமாக இல்லைங்க, நம்ம வேலை செஞ்சுக்கலாம். அவர் என்ன வேலை செய்யும், அவர் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பார். அவர் வாயில் சொல்றதெல்லாம் அவட தான் சொல்றாரு.
அதை வந்து மக்கள் ஏற்றுக்கிறவங்க தான் ஏற்றுக்குவாங்க. அங்கே வந்து இஸ்லாமிய கம்யூனிட்டியை மட்டும் நான் சொல்லலை, அங்கே தொழில் நாசமடைஞ்சதுக்கே இந்த மோடி சர்க்கார் தான் காரணங்கிறது அங்கே இருக்கக்கூடிய அடிப்படை உழைப்பாளியிலேருந்து முதலாளி வரைக்கும் தெரியும். இப்போ வியாபாரிகளுமே பாஜக மேலே இருக்கும், பாதிக்கப்பட்டிருக்கும், பாஜக மேலே கடும் அதிருப்தியில், கடும் அதிருப்தி. அதாவது பொருளாதார வீழ்ச்சிங்கிறதோட இங்கே திருப்பூர் தொழில் நகரம் இந்த தமிழகத்துக்கு மிகவும் முக்கிய அந்நிய செலவாணியை ஈட்டு தரக்கூடிய ஒரு தொழில் நகரம் 10 ஆண்டுகளில் நாசம் அடைஞ்சிருச்சு. இதற்கு மிக முக்கிய காரணம் இப்போ கொங்கு பெல்ட் வந்து திருப்பூர், கோவை, கரூர், ஈரோடுலாம் சொல்றாங்க. கொங்குல வந்து பாஜக சுர வளர்ச்சி அடைஞ்சிருச்சுன்னு அண்ணாமலை சொல்றாரு. சார் காசு இருக்கு சார், விளம்பரம் பண்றான், இதையே நம்ம எல்லாம் நம்பிட்டு இருக்க முடியாது. நம்பிக்கைங்கிறது வந்து அவன் காசு செலவு பண்றதுல இல்ல, மக்கள் அங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தான் தெரியும். மக்கள் அடித்தள மக்களும் நடுத்தரவாதியும் முதலாளிகளுமே இன்னைக்கு முதலாளிகளே கஷ்டப்படுறான். அப்ப அடித்தளத்துல இருக்கக்கூடிய அவன் என்ன பண்ணுவான் சொல்லுங்க. இன்னைக்கு மிகவும் மோசமான ஒரு சூழல் இருக்கு, மக்கள் மத்தியில பெரும் அதிருப்தி இருக்கு. அதாவது இந்த பாஜக அண்ணாமலை சொல்ற மாதிரி கொங்குல பாஜக உடைய வளர்ச்சி எல்லாம் இல்ல சார். வந்துச்சுன்னா உண்மையாலுமே சொல்றேன், அப்படி வராவே வராது, வந்துச்சுன்னா இவிஎம் தான் சொல்லுவேன், வேற எதுவும் மிஷின் தான் காரணம். ஆமா, வேற எதுவும் சொல்ல மாட்டேன், வராது, 100% வராது. வந்துச்சுன்னா இவிஎம் காரணம், இவிஎம். இப்போ இந்திய தேசிய கட்சி வந்து தேர்தலில் வந்து ஒரு சில ஸ்டாண்டர்ட் எடுப்பீங்க நீங்கள், இந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு ஆதரவாக போயிட்டுருக்கீங்க, எதுக்கு அதிமுகவுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கணும்? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய விஷயத்தில் நாங்கள் ஏன் தலையிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுமார் 27 வருஷமாக இஸ்லாமிய சிறைவாசியில் உள்ளே இருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி வாய்மொழி வாக்குறுதியை ஸ்டாலின் அவர்கள் கோவையில் தர்றார், நாங்கள் ஜெயிஷ்டா உடனே வந்து இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்வோம்னு சொன்னோடனே அன்றைக்கு அந்த களத்தில் வேற ஸ்டாண்ட் எடுத்திருந்தாங்க. டிடிவி தினவரன் கூட போகக்கூடிய ஸ்டாண்ட் இருந்துச்சு. இந்த வாக்குறுதியை ஏற்றுக்கிட்டு திமுகவுக்கு என்னுடைய தலைவர் வந்து ஆதரவு தெரிவிச்சார், இந்திய தேசிய லீக் கட்சியுடைய நிறுவன தலைவர் ஆதரவு தெரிவிச்சார். ஆனால் அவங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் முற்றிலும் மறந்துட்டாங்க இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை, எங்களுக்கு தேவை விடுதலை மட்டும், அதிமுகவும் மறந்துட்டாங்களே சார். அதிமுக மறந்துட்டாங்கிறது அவனுடைய சின்னத்தையும் அவனுடைய பொறுப்பையும் அந்த கட்சியும் காப்பாற்றுறதுக்காக மோடி இடத்துல அவன் சரணடைஞ்சு தான் இருந்தான், இல்லைன்னு மாற்றம் சொல்லலையே. இப்ப பிரிச்சுட்டாங்க, அதை ஏத்துக்கிறீங்க, சரணடைஞ்சிருந்தாங்க. இப்ப அவங்களுடைய கட்சியும் சின்னமும் காப்பாற்றப்பட்டாச்சு, இப்ப அவங்க தூக்கி வீசிட்டாங்க. நான் பின்வழியில் வருவேன்னு சொன்னா நான் ஜனலே முடி வச்சிட்டேன்னு சொல்லிட்டாரு எடப்பாடி. ரெண்டாவது வந்து இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எடப்பாடியார் வந்து 4 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சதுல அவரு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கொண்டுட்டு வரல, இஸ்லாமிய சிறைவாசிகள் விஷயத்த பேசல, அதெல்லாம் ஒத்துக்கிறது, அதுல எல்லாம் எந்த மாற்றம் இல்லை. ஆனால் இன்னைக்கு பரோல்ல வந்திருக்காங்க, இன்னைக்கு விடுதலை அடைஞ்சிருக்காங்கன்னா அதுக்கு காரணம் எடப்பாடியார் தான். என்ன இப்படி சொல்றீங்க? திராவிட முன்னேற்ற கழகம் இங்க திராவிட முன்னேற்ற கழகம் நடிச்சுட்டு தாங்க விட்டுருக்கான், பாராளுமன்றத்துக்காக தாங்க விட்டான், எதுக்காக விட்டான்? அதாவது எடப்பாடியார் திமுக ஆட்சியில தானே இப்போ அதிகமா பரோல்ல வர்றதெல்லாம் பார்க்க முடியுது. ஆமாங்க, இதுக்கு காரணத்தை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. எடப்பாடியார் வந்து மதுரையில நடந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாநாட்டுல தீர்மானத்தை இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்யுங்க, நீண்ட நெடுங்காலமா இருக்கக்கூடிய இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்யுங்கன்னு சொல்றாரு. ஒன்னு, ரெண்டாவது சட்டமன்றத்துல அவரு வந்து தீர்மானத்தை நிறைவேற்றுறாரு, நாங்களே எதிர்கட்சியா இருக்கோம், நாங்களே உங்களுக்கு சொல்ற விடுங்கன்னு சொல்றாரு. மூணாவது, வெளியில வந்து பிரஸ் மீட் 2 மணி நேரத்துக்கு பக்கம் கொடுத்துருக்காரு. கொடுத்ததுக்கு அப்புறம் இது பேசும் பொருள் ஆயிடுச்சு, இஸ்லாமிய மக்கள் மத்தியில பேசும் பொருள் ஆயிடுச்சு. அதாவது இஸ்லாமிய சிறைவாசிகளுக்காக எடப்பாடியார் குரல் கொடுத்தாருன்னு பேச்சும் பொருள் ஆகும்போது என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, இஸ்லாமியர்களுடைய வாக்கு வங்கி மாறிடக்கூடாதுங்கிறக்காக திமுக இந்த கபட நாடகம் மாதிரி இருக்கு. இதுதான் ஒரு சித்து வேலையை விளாண்டாங்க. ஆதிநாதன்கிற ஒரு நீதிபதி, ஓய்வு பெற்ற நீதிபதியினுடைய பேர்ல வச்சு ஒரு குழு அமைச்சு இத்தனை நாட்கள் அவங்க செஞ்சுட்டு அவன் கோர்ட் ஆர்டர் போடுறது இவங்களை விடுதலை செய்யும் சொல்லிட்டு தமிழக அரசு வெளியில வந்தா மறுபடியும் இவங்க செய்வாங்க, இவங்க மனநிலை அதே நிலையில தான் இருக்குன்னு சொல்லி இவங்க சொல்றாங்க. அதாவது 87 வயசு பாஷாபாய் வந்து அதே மனநிலையில் இருப்பாரா? இருக்க மாட்டாரு. இல்ல அன்சாரி பாய் இருப்பாரா? வாய்ப்பு. இப்ப இவங்க எல்லாம் வந்து அந்த மனநிலையில் இருக்காங்கன்னு யார் ரெட்டு தாக்கல் பண்ணது? தமிழக அரசு தான் பண்ணுச்சு. அப்ப இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தங்க, எடப்பாடியார் இந்த ஒரு வேலையை செஞ்ச உடனே நீங்க ஏன் விடுறீங்க? அப்போ இஸ்லாமியருடைய வாக்கு வங்கி இஸ்லாமியர்கள் மீது தோல், அதாவது குதிரையின் மீது சவாரி செய்வது போல இஸ்லாமியர்கள் மீது சவாரி செய்து கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்றம். அதுக்காகத்தான் இவங்களை விட்டுருக்கு. அப்போ ஓட்டுக்காக தான் திமுக வந்து நாடகம் ஆடுறாங்க. உண்மை. நீங்க சொல்றத பார்த்தா பாஜகவும் திமுகவும் நெருக்கமா இருக்கிற மாதிரி இருக்கு. அதாவது திமுக வந்து அவங்க கூட உறவா இல்ல, நான் சண்டை போட்டுட்டு தான் இருக்கேங்கிறாங்க. சண்டை போட்டுட்டு இருந்தா
அவர் என்ன சும்மாவா இருப்பாரு, நம்ம உலகம் சுற்றும் வாலிபன் சும்மாவா இருப்பாரு, யாரும் சொல்லிக்க மோடி அம்மா அவர் சும்மாவா இருப்பாரு. இந்நேரம் இடி அமலாக்கத்துறை என்னென்ன துறைகள் இருக்கோ அத்தனையும் விட்டு திமுக ஒரு கை பார்த்துருப்பாரு. ஆமா, எதிர்க்கிறனால தானே கெஜ்ரிவாலுக்கு ரைடு வந்துச்சு. ஆமா, எதிர்க்கிறதுனால கெஜ்ரிவால் ரைடு வந்துச்சுன்னா கெஜ்ரிவால் உண்மையா நடி எதிர்த்தாரு வந்துச்சு. இவங்க நான் உன எதுக்குறேன், தயவுசெய்து என்கிட்ட வந்து எந்த பஞ்சாயத்தும் பண்ணிடாத, நான் வந்து இந்த சினிமா அரசியல் மாதிரி இதேதான் இதுதான் பண்றாங்க. நான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்து எதிரியோ நண்பனா பேசல, என்னுடைய சமூகத்தின் மீது தோளின் மீது சவாரி செய்யக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் இஸ்லாமியர்களுக்கு உண்டான எல்லா விஷயத்திலையும் சரியா இருக்கான்னு நீங்க சொல்லுங்க, சரியா இருக்காங்களான்னு கேட்டா எங்கேயாவது ஒரு இடத்துல இல்ல, இதுதான் உண்மை. அதனால நான் திராவிட முன்னேற்ற கழகம் மீது இவ்வளவு சாடுறதுக்கு காரணமே, நீங்க வந்த உடனே இவங்களை விட்டு இருந்தீங்கன்னா நாங்க இன்னைக்கும் சொல்றேன் உங்க கூட தான் இருந்திருப்போம். நீங்க சொன்ன வாக்குறுதி நிறைவேற்ற விடுதலை பண்ணியிருந்தா நிறைவேற்றல, ரெண்டாவது கபட நாடகம் முன்னாடி கடைசியில் விட்டுருக்கு. ஆனால் வந்து சிறுபான்மையினருக்கு உற்ற தோழனாக, உற்ற நண்பனாக, உடன் பிறந்த சகோதரனாக இன்னும் குரல் கொடுக்குறாங்கன்னு சொல்லி அவங்க தானே சார் சொல்லிட்டுருக்காங்க. அதான் சார், நம்புறவங்க நம்பிகிட்டே தான் இருக்காங்க. நம்ம சமூகத்தை பொறுத்து இஸ்லாமிய ஜமாத்து, உங்கள் இயக்கங்கள் சார்பாகவே இஸ்லாமிய பேரவை சார்பாகவே ஜமாத்துல் உலமா சபை இயங்குது. ஜமாத்துல் உலமா சபையே திமுகவுக்கு ஆதரவு செய்யுங்கன்னு தானே சொல்கிறாங்க. ஜமாத்துல் உலமா சபை சொல்லுவதற்கு காரணம் இருக்குங்க, பெரிய பெரிய இடங்கள்லாம் வந்து பர்வீன் டிராவல்ஸ் எடுத்துக்காட்டு எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து இந்த அரசு தான் எனக்கு சப்போர்ட் பண்ணுது, அப்போ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தானே ஆகணும். பெரிய முதலாளிகளை சொல்றீங்க, பணக்கார முதலாளிகளை, பணக்கார முதலாளிகளை சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். இந்த முதலாளிக்கு இந்த முதலாளியை சப்போர்ட் பண்ணி, இந்த ரெண்டு முதலாளியும் சப்போர்ட் ஆகிட்டு, ஜமாத்துல் உலமா தான் இந்த சமூகமும் நம்பிட்டு இருக்குன்னு இந்த சமூகம் சொல்லுது. ஜமாத்துல் உலமாவுடைய பேச்சை சில பேர் தான் கேட்பான், சில பேர் கேட்க மாட்டான். அந்த சில பேர் வந்து அவனுக்கு என்ன தோணுதோ, இங்க என்ன தோணுதோ அதை மட்டும் தான் செய்யும். இன்றைக்கி உண்மை நிலை, இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகம் நான் அவங்கள சாடுறதுக்கு காரணமே இஸ்லாமியர்கள் மீது தோல் மீது சவாரி செஞ்சிட்ருக்காங்க. என்றைக்கு இந்த சமூகம் உணருமோ அன்னைக்கு வந்து உண்மையான ஒரு ஆட்சியாளரை தமிழக. இப்போ அந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து இந்தியா முழுவதுமே இஸ்லாமியர்களுக்கு பெரும்பாலும் எந்த கட்சியிலையுமே வந்து சீட்டு கொடுக்கப்படலை, அதாவது கட்சியை சார்ந்த சின்னத்தில் வந்து சீட்டு கொடுக்கப்படலை. தமிழ்நாட்டிலையுமே திமுக சார்பில் யாரும் நிற்கல, அதை எப்படி பார்க்குறீங்க? இதுதான் பச்சையாகவே சொல்லிட்டுனே, திமுகலே நிற்கலை, அதிமுகலே நிற்கலைங்கிறேன். அதிமுகவில் நிற்கலை அப்படின்னா அதிமுக நம்ம இரண்டு திராவிட கட்சிகளையுமே தான் பொதுவாக, ரெண்டு திராவிட கட்சிகள்லையும் திராவிட முன்னேற்ற கழகம் நீ வந்து இஸ்லாமியர்களுடைய சப்போர்ட்ல இருந்து எல்லாமே பண்ணியும் இன்னைக்கு விடலை அப்படின்னா இஸ்லாமியர்கள் மீது உங்களுக்கு கால் புரட்சி அதிகமாக இருக்கு. இன்னைக்கு இஸ்லாமிய சமூகம் எந்த இடத்துலயும் வளரக்கூடாதுங்கிறது தீர்க்கமா இருக்காங்க. அதிமுக ஏன் கொடுக்கலன்னா அதிமுகல போய் இஸ்லாமிய சமூகத்துல போய் அவனும் போய் கேட்கல சீட்டு, யாருமே நம்ம போய் கேட்கல. கேட்கக்கூடிய ஒரு நபருக்கு கொடுத்து அழகுபடுத்தியிருக்காங்க, சிங்காரப்படுத்தியிருக்காங்க, திண்டுக்கல்ல எஸ்டிபிஐ கொடுத்து அவங்க அழகுபடுத்தி பார்த்துருக்காங்க. வேற அமைப்போ வேற கட்சியோ போய் அவங்க கிட்ட கேட்கல, அதாவது தேர்தலுக்கு முன்னாடி காலத்திலேயே கேட்டிருந்தால் வாய்ப்பு இருந்திருக்கலாம். ஏன் தேசிய லீக்ல நாங்களே போய் கேட்டிருந்தாலும் வாய்ப்பு இருந்திருக்கு. பொருளாதாரம் வேணும், அதிமுக உங்களுக்கும் வாய்ப்பு கொடுத்துருப்பாங்க. ஆமா, நாங்க முன்னாடியே கேட்டிருந்தா கொடுத்துருப்பாங்க. நம்ம கடை கோடி நேரத்துலதான் நம்ம வந்து அவங்க கூட ஆதரவா போயிட்டோம். ஆனா இப்ப நீங்க இந்த எஸ்டிபிஐக்கு ஆதரவு கொடுத்தீங்களா திண்டுக்கல்ல? ஆமா, எஸ்டிபிஐக்கு ஆதரவு கொடுத்தோம். கொள்கை முரண்பாடு அதெல்லாம் இல்ல, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் இருக்காங்க. கொள்கை முரண்பாடு அந்த இடத்துல தூக்கி வச்சோம். கூட்டணி தர்மம் இருக்கு, கூட்டணி தர்மத்தில் எஸ்டிபிஐக்கு நம்ம ஆதரவு. ஆனால் பெரும்பான்மையான இஸ்லாமியர்கள் திமுகவுக்கு தானே ஆதரவாக சுற்றிட்டு இருந்தாங்க. பெரும்பான்மையான முஸ்லீம்கள் திமுகவுக்கு தான் ஆதரவாக தான் இன்னைக்கும் இருக்காங்க. என்னைக்கு அவன் முழிக்க போறான்னு தெரியல, முழிக்கிற வரைக்கும் திமுக எப்பவுமே இஸ்லாமியர்கள் மத்தியில் மேலே தான் இருப்போம். யோசிக்கக்கூடிய தன்மைக்கு என்னைக்கு வர்றாங்களோ அன்னைக்கு வந்து நடுநிலையான ஒரு ஆட்சியாளரை தேர்வு செய்வாங்க. அன்னைக்கு திமுக இருக்கிறத முஸ்லீம் கிட்டே இருக்காது. ஆனா முஸ்லீம்கள் விளங்கிடுவாங்கங்கிறீங்க? விளங்குவாங்க, கண்டிப்பா விளங்குவாங்க. இறைவன் நாடினால் வர சட்டமன்றத்திலேயே அதுக்கு உண்டான பதில் இருக்கும். 26 சொல்றீங்க. ஆமா, விஜய் வேற அரசியலுக்கு வராரு, ஏங்க காமெடி பண்றீங்க? அவர் வேற வந்துட்டு, அதாவது இருக்கிறதுலயே எத்தனை பிரச்சனைகள் இருக்கு, இவர் நடிக்கிற வேலையை மட்டும் பார்த்தா போதும், தேவையில்லாம இதுக்குள்ள வந்துட்டு. இந்த அவர் ஜாதி மதம் கடந்து கேட்கிற அரசியலுக்கு வரேன்னு சொல்றாரு, அவர் வந்தால் சிறுபான்மையருக்கு எப்படி இருக்கும்? நீங்கள் ஆதரவுலாம் தருவீங்களா? கண்டிப்பாக தரமாட்டோம். ஏன் தரமாட்டோம் அப்படின்னா, நீங்கள் நடிகர், ஒரு உங்களுடைய ப்ரொஃபஷனில் நீங்கள் கரெக்டாக இருங்க. இது பொலிட்டிஷியன் வேற, இந்த இது ஆழம் ஜாஸ்தியாக இருக்கு. இதுக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா, எதுவும் இல்லை, கேப்டன் இருந்தார், கேப்டனுடைய நிலை எப்படி இருந்துச்சு, கேப்டன் கடைசியில் இப்போ எந்த அளவு தள்ளப்பட்டார். அவர் விஜய் மக்கள் இயக்கம்னா ஆல்ரெடி கட்சி இது இயக்கம் வச்சிருக்காரு, பணிகள்லாம் செய்கிறாரு, அவர் அரசியலுக்கு வராரு, விசாலும் அரசியலுக்கு வரேங்கிறாரு.
அது பார்த்தேங்க நான், சோசியல் மீடியாவில் தாங்க பார்த்தேன். அரசியலுக்கு நான் வந்து, நீங்கள் மூத்த அரசியல்வாதிங்க, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நடிகர்கள்லாம் அரசியலுக்கு வருவது, எல்லாம் வியாபாரத்துக்கு வர போகிறாங்கன்னு அர்த்தங்க. இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க, இன்வெஸ்ட் பண்ணிட்டு இதுலேருந்து லாபத்தை எடுத்துகிட்டு போக போகிறாங்க. இது அரசியலை வந்து யாருமே அரசியலாக பண்ணலைங்க, எல்லாருமே கோமண துணியோடு வந்தாங்க. இன்னைக்கு கோடீஸ்வரனாக இருக்கான் அரசியலுக்குள்ளே. மக்களுடைய வரிப்பணமும் மக்களுடைய காசுகளையும் மக்களை எல்லாத்தையும் நசுக்கி புழிஞ்சு காய போட்டு இவன்லாம் கோபுரத்தில் இருக்கா, மக்கள் இன்னி சாக்கடையில் தான் இருக்கான். இப்போ வந்தாலும் பிரயோஜனம் இல்லை, பிரயோஜனம் இல்லை. அவன் பிரயோஜனப்படணுங்கிறது அவனுடைய தொழிலில் மட்டும் இருந்தால் போதும், இதுக்குள்ளே வர வந்தால் பாதிக்கத்தான் போடுவான். மறுபடியும் அந்த அதான் நம்ம கேப்டனுக்கு நடந்தது தான். அதை வந்த புதுசில் புது பொண்ணு எப்படி அழகாக இருக்குமோ அந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் டப்புன்னு எல்லாமே திராவிட கட்சிகள் டக்கு டக்குன்னு அடிச்சு காயடிச்சு தூக்கி வீசி. இப்போ தேசிய லீக் கட்சியும் பழனி பாபாவுடைய கொள்கைகளை சித்தாந்தத்தை ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க, தொடர்ந்து இஸ்லாமியர்களுக்காக குரல் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஆனால் இந்திய நாட்டில் வந்து பிரதமர் இருக்கக்கூடிய மோடி வந்து தொடர்ந்து பிரச்சாரங்களில் வந்து முஸ்லீம் வெறுப்பு பேச்சுகளை பேசுகிறாரு, இது எப்படி பார்க்குறீங்க? அந்த பேச்செல்லாம் கேட்டிங்களா? கேட்டேன். இப்போ கடைசியாக பேசுனது மூணு விஷயங்கள். இதில் முதல் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்திய தேசிய லீக் கட்சி வந்து வெறும் இஸ்லாமியர்களுக்கு மட்டும் குரல் கொடுக்கலை. முதல்ல சிறைவாசிகளை நம்ம எடுத்திருக்கோம், சிறைவாசிகளை விடுதலை செய்யுங்கன்னு கேட்குறோம். இரண்டாவதாக, பாதிக்கப்படக்கூடிய எந்த சமூகமாக இருந்தாலும் அந்த இடத்துல போய் நிற்கிறோம். அது இஸ்லாமியனாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவனாக இருந்தாலும் சரி, தலித்தாக இருந்தாலும் சரி, அல்லது மேல் வர்க்க ஜாதி இருந்தாலும் சரி, பாதிக்கப்பட்டிருந்தால், உண்மையாக பாதிக்கப்பட்டிருந்தால் அவனுக்கு நாங்கள் உதவி செஞ்சுட்டு தான் இருக்கோம். ஃபஸ்ட்டு அந்த கான்செப்டில் போயிருங்க. நாங்கள் இஸ்லாமியர் கட்சி கிடையாது, பேர் தான் இஸ்லாமியம், ஆனால் எல்லாத்துக்கும் சமூகமாக தான் இருக்கும். இது மோடி வந்து மூணு விஷயத்தை பேசுகிறாரு. ஒன்று வந்து அதிகமாக காங்கிரஸ் ஜெயிச்சிட்டா அதிகமாக பிள்ளை பெற்றவங்ககிட்ட ஆட்சி நாடு போயிடும். ஆமாம் ஆமாம். அப்போது இவர் எத்தனை பேர்த்து கூட பிறந்தார், மோடி எத்தனை பேர்த்து கூட பிறந்தார், அப்போது ஆட்சி இவர்கிட்ட தான் இருக்குது, ஆட்சி இவர்கிட்ட தான் இருக்குது. ஒன்று, அவர் காங்கிரஸ் வந்தால் இப்போ இவர் என்னென்ன சொல்கிறார், இவரும் இப்போ ஆறு பேர்த்து கூட தானே பிறந்தார், அப்போ இவர்கிட்ட இருக்குல்ல, இவர்கிட்ட தாங்க இருக்குது. இவர் வந்து விஷம கருத்துக்களை இஸ்லாமியர் மீது, அதாவது துஷ்பிரயோகங்களை பயன்படுத்தி தான் ஜெயிக்கணும், அதாவது மதத்தை வைத்து தான் அரசியல் நடத்துகிறார். காவி பயங்கரவாதத்தை உருவாக்கி இஸ்லாமியர் மீது பழி சுமத்தி இதுக்காகத்தான் அவர் வேலை செய்கிறார். இன்றைக்கி இந்த மூணு விஷயத்தில் தாலியை வந்து பிடுங்கி கொடுத்துருவாங்க காங்கிரஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறது வந்து காங்கிரஸுடைய அறிக்கையே வந்து ஒரு இஸ்லாமிய ஃபோபியா மாதிரி தான் இருக்குது அப்படிங்க. எங்க காங்கிரஸோட அறிக்கை பார்த்தீங்களா, நான் காங்கிரஸ் சப்போர்ட்டர் கிடையாதுங்க. நான் முதல்ல வந்து உண்மையை சொல்ல போனால் காங்கிரஸ் சப்போர்ட்டர்லாம் இல்லை, அதே மாதிரி அதிமுக சப்போர்ட்டர் இல்லை, திமுக சப்போர்ட்டர் இல்லை, பிஜேபி சப்போர்ட்டர் இல்லை. ஆனால் காங்கிரஸ் வந்து அவனுடைய தேர்தல் அறிக்கையை தெளிவாக படித்தாங்கன்னா, இவர் சொல்றது பூரா பொய். இவர் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆட்சியை தக்க வைக்கிறதுக்காக பல பொய்களையும் இஸ்லாமிய வெறுப்பு, அதாவது வடக்க இருக்கவனுக்கு படிப்பறிவு கம்மிங்க, வடக்கில் இருக்கவங்களுக்கு படிப்பறிவு கம்மி, பீகார் ஆகட்டும் அசாம் ஆகட்டும் இந்த சைடில் இருக்கவங்களுக்கு படிப்பறிவு, அங்கே வெறும் ஜாதி மதம் இஸ்லாமியன் வந்து அவன் வந்து இந்த நாட்டுக்குள்ளே வந்தேறின்னு சொல்லிட்டு இவங்க பரப்புறாங்க. உண்மையான வந்தேறி யாருன்னு சொல்லிட்டு வரலாற்றை அழித்து விட்டார்கள், வரலாற்றை அழிச்சிட்டாங்க. அதாவது இந்திய திருநாட்டில் கைபர் கோளன் கணவாய் வழியாக வந்த வந்தேறிகள் யாருன்னா, இன்றைக்கு நாட்டை ஆளக்கூடிய ஆட்சியாளர்களாக இருக்கிறவங்க தான். இவங்க உள்ள வந்து இந்த நாட்டை அடிமைப்படுத்திட்டு இருந்தாங்க. இப்போ எடுத்துக்காட்டு எடுத்துக்கங்க, என் பேர் அஸ்லம், எங்கள் அப்பா பேர் அப்துல் ஜப்பார், எங்கள் தாத்தா பேர் அப்துல் ரஹ்மான். எங்கள் தாத்தாவுடைய தாத்தா பேர் எனக்கு தெரியாது, அதுக்கு முன்னாடி இருந்த தலைமை எனக்கு தெரியாது. அங்கே ராமனோ சுப்பனோ குப்பனோ இந்த மாதிரி இருந்திருக்கலாம். இந்த வந்தேரிகள் வந்து இவங்களை அடிமைப்படுத்தினதுனால, நீ தொட்டா தீட்டு வட்டால் குற்றம் அப்படின்னு சொன்னதுனால, ஏன் ஒரு ரவிக்கை போடுறதுக்கும் கூட ரவிக்கைக்கு உண்டான வரியை போட்டதுனால, இந்த வந்தேரிகளை கண்டித்து ஒரு கணக்கஸ்தலத்துக்குள்ளேயும் கூட விடாததுனால, சுயமரியாதை இல்லாமல் அழிச்சு வச்சதுனால, என்னுடைய முப்பாட்டனுக்கு முப்பாட்டன் இஸ்லாத்துக்கு போயிருக்கலாம் இல்லையா, அது எப்படி நாங்கள் வந்தேரிகளாக இருப்போம்? இது என்னுடைய நாடு, என்னுடைய தேசம், இது வந்து நான் வந்தேறின். அப்போ மதம் மாறி இருக்கலாம் இந்த பிரச்சனைக்காக, இனிமேயும் மதம் மாறக்கூடாதுங்கிற மாதிரி நடவடிக்கைகளில் தானே பாஜக இருப்பாங்க. அவங்க மதம் மாறாதெல்லாம் இல்லைங்க, அவங்களுக்கு தேவை ஆட்சி, கார்பரேட் கிட்ட கொடுக்கணும் காசு சம்பா, பூரா இந்தியா காசு எல்லாம் கொடுத்து இவன் இந்தியா மொட்டையாக்கி உட்கார வைக்கணும். இது ஹிந்துஸ்தான் ஏங்க, அன்னைக்கு திப்பு சுல்தான் ஆகட்டும், அன்னைக்கு இருக்கக்கூடிய அரசர்கள் ஹிந்துஸ்தான் தான் சொன்னான், ஹிந்துஸ்தான் தான் சொன்னாங்க. இந்தியான்னு பேர் வச்சது மகாத்மா காந்தி தான், ஹிந்துஸ்தான் தான் இருந்துச்சு. நீ புதுசா ஹிந்துஸ்தான் நீ கொண்டாடாது, அது ஹிந்துஸ்தான் தான். ஆனா இந்த சூழ்நிலைகளை இந்த மோடி அவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த வரக்கூடிய ஆட்சியை வந்து எப்படி பிடிப்பாருன்னு தெரியல, ஆனா பல சூழ்ச்சிகள் செஞ்சிருக்காங்க.
முஸ்லீம்கள் மீது பழிகளை சுமத்தி முஸ்லீம்களுக்கு நாடை கொடுத்துருவான், காங்கிரஸ் ஓட்டு போடாதங்கிறத ஒரு விஷயத்தை காமிச்சு, ஒரு மாயையை காமிச்சு, அவன் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆட்சியை பிடிக்கணுங்கிற முட்டாள்தனமான விஷம கருத்துக்களை பதிவு செய்தது வன்மையாக கண்டிக்கிறேன். ஃபஸ்ட்டு அவர் ஒரு நாட்டினுடைய பிரதமர், ஒரு பிரதமருங்கிறது நாட்டினுடைய முதல் நம்ம அனைத்து மக்களுக்குமான சமமானவர், சமமாக நடந்துக்கணும். அது என்ன, ஒரு ஜாதிக்காரனுக்கு ஒரு மாதிரி, இன்னொரு ஜாதிக்காரனுக்கு ஒரு மாதிரி. அப்போ நீ யாரு, நீயும் எங்கிருந்து வந்தீங்க, எந்த இடத்துல இருந்து உங்களுடைய பிறப்பு இடம் எங்க, தாலியை பத்தி பேசுறாருங்க, அதுதாங்க காமெடி. தாலி நீங்க கட்டின தாலியை கட்டின மனைவியே ஒழிச்சு வச்சு போட்டு, நான் பிரம்மச்சாரின்னு சொன்ன நபர் தானே நீங்க, உங்களுடைய பேச்செல்லாம் வந்து ஒரு பேச்சா அந்த மக்கள் எடுத்துக்குவாங்களாங்கிறது கேள்விக்குறிதான். மனைவி ஒழிச்சு வச்சாரா, போன தேர்தலுக்கு முந்தின தேர்தலே ஒழிச்சு வச்சாரா, அந்த அம்மா வெளியே வந்து சொன்னாடி தான் தெரிஞ்சு, நம்மளும் பிரம்மச்சாரி தான் நினைச்சோம், பார்த்தா கல்யாணமானவர். தாலியை பத்தி தாலியை பத்தியே தெரியாத ஒரு மனிதர், தாலியினுடைய வேல்யூ தெரியாத ஒரு மனிதர், அவர் பேச வேணாங்கிறீங்க. அவர் பேசவே கூடாது, தாலியை பத்தி பேசக்கூடாது. இப்போ தொடர்ந்து அந்த பேச்சு போனதுக்கு அப்புறம், இப்போ நேற்று பார்த்தீங்க அப்படின்னா மாட்டுக்கறியை பத்தி வேற பேசியிருக்காங்க. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா மாட்டுக்கறியை உற்பத்தி அதிகமாயிரும்னு யூபியில யோகி ஆதித்யநாத் பேசியிருக்காரு. எங்க மாட்டு இவங்க தமிழ்நாடு கேரளா இந்த சைடு வரப்ப இந்த மாதிரி வேஷங்கள்லாம் போட மாட்டுறாங்க, ஆனா நார்த்துக்கு போனா எப்படி இப்படி மாறிடுறாங்க? ஆமாங்க, அங்க இருக்கிறவன் தான் சொன்னனே, அவனுக்கு வந்து பாவம், அவன் படிப்பறிவு இல்லை, இந்த மாட்டை வச்சே அரசியல் பண்றான். மாடுங்கிறது இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு பிரசாதம், அது சாப்பிட்றதுக்காக தான். அதாவது பசு மாட்டை யாராவது அறுக்கிறாங்களான்னு பாத்தீங்கன்னா கிடையாது, அடிமாடு மட்டும்தான் இருக்கும். இன்னைக்கு மாட்டுக்கறி சாப்பிடாதன்னு சொல்ற இல்லை, எக்ஸ்போர்ட்டர் யார் இருக்க, எத்தனை டன் எக்ஸ்போர்ட் பண்ற நீ, இந்தியாவுக்குள்ள மாடுகளை அறுத்து எத்தனை டன் எக்ஸ்போர்ட், உன்னுடைய எக்ஸ்போர்ட் கம்மியாயிடக்கூடாதுங்கிறக்காக தான் நீ இதை கொண்டு திணிக்கிற, மாட்டுக்கறி திங்கக்கூடாது, மாட்டுக்கறி சாப்பிட்றதுக்கு தான் இருக்கு. நீ இங்கிருந்து எக்ஸ்போர்ட் பண்றது மட்டும் உனக்கு நியாயமான விஷயமா இருக்கா? அவங்ககிட்ட அது நடத்தக்கூடிய நபர்கள் எடுத்தீங்கன்னா, கைபர் கோளன் கணவாய் வழியா வந்தவங்க தான் அதுல ரெண்டு பேர் மிக முக்கியமான ஆளுங்க, உயர் ஜாதிங்க. ஆமா, அவங்க தான் பேர் வந்து அரபி பேர்ல வச்சுட்டு அவங்க நடத்துறாங்க. எவ்வளவு அயோக்கியத்தனம், நீ வந்து என்ன பண்ணணும், திராணி இருந்தா உன் பேரை வச்சு நடத்து, அது ஏன் வந்து இஸ்லாமியன் பேரை வச்சு நடத்துற? மாட்டுக்கறி விஷயத்துல நீ என்னதான் சொன்னாலும் சரி, நீ சொல்ல சொல்ல மாட்டுக்கறி தின்னுட்டு தான் இருப்போம், இன்னும் பண்ண முடியாது, சாப்பிடுவோம். இந்த விஷம பேச்சை எப்படி பாக்குறீங்க, இது ஒரு பெரிய ஆபத்து இல்லையா? விஷம பேச்சு வடக்குல இருக்கவனுக்கு தான் புரியாதே, அவன் வந்து ஏன்னா நார்த்துலேயும் இஸ்லாமியர்கள்லாம் இருக்காங்க, அங்கே இங்கே தமிழ்நாட்டில் சொல்கிற அளவுக்குரிய இயக்கங்கள் அங்கே பெரும்பாலும் இல்லை. இப்போ அந்த மக்களுக்கு பாதிப்புகள் அதிகம் தானே இந்த மாதிரி, அதை இப்போது அந்த பேச்சை கேட்டு அவங்க இப்போ மற்ற பாஜக ஆதரவுகள் களத்தில் இறங்கினாங்கன்னா இஸ்லாமிய மக்களுக்கு பாதிப்பு தானே? கண்டிப்பாக பாதிப்பு தான், அந்த பாதிப்பு உண்டாக்கணுங்கிறக்காக தானே இவர் அந்த வேலையை செய்கிறாரு. இந்த அதாவது அதைத்தான் சொன்னேன், வியாபாரத்துக்கு மாட்டுக்கறி நீ செய்வ, அதை நீ கண்டிக்க மாட்டேன், அப்படி சொல்கிறவன் நீ எக்ஸ்போர்ட் பண்ணாத, மாட்டுக்கறியை நிறுத்து, மாடு ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக ஓடட்டும், ரோடு பூடாக வரட்டும், ஆக்சிடென்ட்டாக எல்லாமே நடக்கட்டும், எது வேணாலும் நடக்கட்டும், நீ எதுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுற? நீ எக்ஸ்போர்ட் பண்ணுறதை நிறுத்திட்டனா நீ சொல்கிறது நியாயம், நீ எக்ஸ்போர்ட் பண்ணுறது கம்மியாயிடக்கூடாதுங்கிறக்காக தான் மாட்டுக்கறி திங்கக்கூடாதுங்கிற, மாட்டுக்கறியை வச்சுக்கிட்டு இங்கே அரசியல் பண்ணுற மாடு வட இந்தியாவில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அது ஒரு ஒரு கடவுள் மாதிரி அவன் பார்க்குறான். ஆனால் இந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி கிடையாது, அதிகமாக இல்லை, 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்துச்சு, அது பசு மாட்டுக்கு மட்டும்தான் அவங்க அதிகமாக கேர் கொடுப்பாங்க. இன்னைக்கு எல்லா மாட்டு மாடு குட்டி எங்க மாடு அறுக்கலைன்னா ஊர் பூரா மாடுதான் இருக்கும், எதுவும் இல்லை. ஒரு அன்னைக்கு ஒரு இன்சிடென்டே நடந்துச்சு, மாடு வந்துட்டு இருக்கு, ஒரு குழந்தை வந்துட்டு இருக்கு, டக்குன்னு அடிச்சு குத்தி வீசிடுச்சு, தெரியுது மாடு. சென்னையில தான் நடந்தது, நடந்துச்சு சென்னையில. அப்போ இந்த மாட்டை அறுக்கலைன்னா இத்தனை பிரச்சனைகள் இருக்கு, ஆனா மாட்டை வச்சுதான் இந்த மடையர்களை ஜெயிக்க முடியும் அப்படின்னு சித்தாந்தத்தோடு மோடி வந்து செயல்பட்டு இருக்காரு. வடநாட்டு மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க, ஏமாத்துறாருன்னா ஏமாத்தலைங்க, அவங்கள முட்டாளாக்கிட்டு இருக்க. ஏமாத்துறது வேற, ஏமாத்துறது வந்து நான் ஏமாந்தாதான் ஏமா, நான் என்னை முட்டாளாக்குறேன். ஆமா, ஏ மாஹ இஸ்மா குஹம் காடுதே ஐயே லோக் முசல்மான் லோக் காரா ஏ முசல்மான் லோக் காயேகா தூ மா அப்னே மாக்கு காட்டேகா கே அப்படின்னா அவனுக்கு என்னது ஜோஷ் ஆயிடுது, உடம்பு புற புள்ளரிச்சு ஏதாவது எந்திரிச்சிச்சு பாருங்க, எங்க அம்மா அவருக்கு சொன்னா இந்த மாதிரி வெறி ஏத்தலாம். அதே மாடுகள்ல அவனுடைய ஃபேக்டரிகள்ல இருக்கக்கூடிய போட்டோஸ் எல்லாம் வெளியேறது, ஏன் உங்களுக்கு மீடியாக்காரங்களுக்கே தெரியும், தெரியும் தெரியும் எத்தனை இடத்துல இருக்கு. மாட்டை வைத்து அரசியல் பண்றாங்க, அதே மாதிரி மதத்தை வைத்து அரசியல் பண்றாங்க, இவங்களுக்கு இதை தவிர வேற எதுவுமே தெரியாது. இவங்களுக்கு வந்து முழுக்க நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் நாசமா போனாலும் அவங்களுக்கு ஆட்சி அதிகாரம் வேணும்,
அவங்களுடைய சித்தாந்தத்தை, காவி சித்தாந்தத்தை புகுத்தி வைக்கணும். எதுக்குன்னா இவங்களுக்கு அந்த ஆட்சி வேணும். இன்னைக்கு அந்த பாஜகவில் இருக்கக்கூடிய இளைஞர்களும் சரி, இந்து முன்னணி, ஆர்எஸ்எஸ், இது போன்ற இயக்கங்கள் இருக்கு, இவங்க பேசுறது தமிழ்நாட்டில் ஏதாவது பிரதிபலிப்பு ஏற்படும் நினைக்கிறீங்க? இங்க இருக்கிறவங்க கொஞ்சம் நம்மளால படிச்சிருக்கோங்க, படிச்சிருக்கோம், டெய்லி வந்து பழகிறோம். நிறைய நம்ம கூட சகோதரர்கள் தொப்புள் குடி உறவா இருக்கான், மாற்று மத சகோதரர் நம்ம கூட தொப்புள் குடி உறவா இருக்கான், அவனும் நம்ம அண்ணன் தம்பியா பழகிறோம். இதுக்குள்ள விஷயமா வந்து உள்ள சேரும் போது ஒன்னு நம்ம கிளாரிஃபை கொடுக்குறோம், இல்ல அவன் நமக்கு கிளாரிஃபை கொடுக்குறான், ரெண்டு பேருத்துக்குள்ள ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போய்க்கிறோம். இங்க சுமூகமா இருக்கமா இருக்கும், இதுக்குள்ளேயே விஷயத்தை கொண்டு வந்து கலந்துட்டு இருக்காங்க. இன்றைய தலைமுறைகள் அவர்களுடைய பேச்சை பார்க்காம அவங்க இந்த நாட்டுக்கு செஞ்ச துரோகத்தை மட்டும் நினைச்சாங்கன்னா அவங்க அந்த பக்கமே போக மாட்டாங்க. இந்த நாடு இன்னைக்கு வந்து சாதாரணமா எடுத்துக்கோங்க, பெட்ரோல் விலை வந்து சாதாரணமா 56 ரூபாய் ஏறி இருக்கு, சாதாரணமான விஷயம். சிலிண்டர்ல 700 ரூபாய் ஏற்றிருக்காங்க. இது மட்டும் இந்த மக்கள் புரிஞ்சுட்டாலே போதும், நம்மளை இதை வச்சு இதை பண்ணுறான், இதை வச்சு இது செய்கிறான், அப்போ நம்ம வந்து பொருளாதார ரீதியாக நம்ம பலகீனமாயிட்டோம், இந்த மதத்தையும் இந்த ஜாதியும் மாட்டையும் வச்சு அரசியல் பண்ணுறான், அப்போ நம்ம இவனை வந்து நம்ம ஒதுக்கணும் அப்படின்னு இந்த இளைஞர்கள், இன்றைய இளைஞர்கள், படிக்கக்கூடிய மாணவர்கள், இவங்கெல்லாம் வந்து முன்னெடுத்து ஒரு விழிப்புணர்வு கொண்டுட்டு வரணும். எந்த கட்சிக்கு நீ ஆதரவு பண்ணாத, உன்னுடைய 6ஆம் அறிவை பயன்படுத்து. நமக்கு 6 அறிவு கொடுத்துருக்கான், கண்டிப்பாக 6ஆம் அறிவை பயன்படுத்து. அந்த 6ஆம் அறிவுல உனக்கு என்ன தோணுதோ அதை சரியா செய். நீ செய்யறதுல நியாயம் இருக்கான்னு பாரு, இல்ல இதுதான் நியாயம்னு. இப்போ பிஜேபிக்கு நீ சப்போர்ட் பண்ற, இந்த சைடு வந்து நடுநிலையா இருக்க, ஆனா பிஜேபிக்கு தான் போகணும்னு மனநிலை தோணுச்சுன்னா 6ஆம் அறிவுல யோசி, இது மாதிரி செஞ்சதெல்லாம் சரியா சரி இல்லையா அப்படின்னு சிந்திச்சு ஒரு முடிவு, அப்போ உனக்கு கரெக்டா ஒரு பதில் கிடைக்கும், அதன்படி நட. அப்படின்னு தான் நம்ம இளைஞர்கிட்ட கொண்டு போறோம். இன்றைய இங்க இருக்கிற இளைஞர்கள் இதுவரைக்கும் பாதிப்படையல, ஆனால் இவங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாஜக, இந்து முன்னணி போன்ற நபர்கள் வந்து விஷம கருத்துக்களையும் இந்த இளைஞர்கள் மத்தியில் இந்த சாகா இந்த மாதிரி பயிற்சிகளை வச்சு பசங்களை, இதே வந்து சாகா பயிற்சி நடத்துகிறாங்க, எத்தனையோ பள்ளிகளில் நடக்கிறாங்க, நம்ம எத்தனையோ. குறிப்பாக வந்து திருப்பூரில் அதிகமாக இந்து ஆதரவாளர்கள் இருக்காங்க. இப்போ அங்கே நிலவரம்லாம் எப்படி இருக்கு? அதாவது பெல்ட், ஒரு பெல்ட் இருக்குங்க, அந்த பெல்ட்டுக்குள்ளே அவங்க இருக்காங்க. ஏன்னா இப்போ நீங்கள் சொன்ன அந்த பயிற்சிகள்லாம் அங்கே எப்படி இருக்கு? நம்ம வந்து தகவல் கொடுத்தோம், அந்த தகவலின் அடிப்படையில் காவல்துறை நடவடிக்கை எடுத்துச்சு, அந்த இடத்துல அது நடக்கலை. காவல்துறை வந்து அங்கே திருப்பூருக்குள்ளே சப்போர்ட்டாக இருக்காங்க. எப்படின்னா நடுநிலையாக இருக்காங்க. அங்கே வந்து நான் பிஜேபிக்கு இப்படியெல்லாம் இல்லை, அவன் நடுநிலை தப்புனா தப்புங்கிற மாதிரி தான் போகிறாங்க. திருப்பூர் காவல், இஸ்லாமியர்கள் தவறு செஞ்சாலும் தவறு இல்லை, திருப்பூரில் காவல்துறை சரியாக போகுது. மற்ற தமிழ்நாடுக்குள்ளே நான் சரியாக பார்க்கல, திருப்பூருக்குள்ளே பிஜேபி சாகா நடத்துகிறாங்க அப்படின்னு ஒரு தகவல் கொடுத்தோம் அப்படின்னா அந்த இடத்துக்கு உடனடியாக அதை நீக்கிறாங்க. ஆனால் அவங்க வேறு இடத்துக்கு போயிடுறாங்க, இடம் பெயர்ந்துடுறாங்க. அவங்களுக்கு இடம் பெயர்றது என்ன புது விஷயமா? கைபர் கோலன் கணவை வழியாக எங்க ஆப்கானிஸ்தான்லேருந்து வந்தவங்க தானே அவங்க. ஈரான்லேருந்து விரட்டப்பட்டு 40 ஆண்டுகள் ஆப்கானில் இருந்து கைபர் கோலன் கணவை வழியாக ஆடு மாடு மேய்த்திட்டு வந்து உட்கார்ந்துட்டு இருந்தவங்க இன்னைக்கு ஆட்சி பீடத்தில் இருக்காங்க. இந்த மக்கள் புரிய வேண்டாமா? 2% இருக்கக்கூடியவர்கள் இந்த நாட்சியாக இந்த நாட்டை ஆளலாமா? இது வந்து இந்த மக்கள் தான் விழிப்புணர்வு அடையணும். ஆனால் இந்த சவுத் சைடில் இல்லை, சவுத் சைடு கொஞ்சம் 80% நல்லா தான் இருக்குது, 20% நீங்கள் சொல்கிறதுக்குள்ளே இருக்காங்க. ஆனால் அந்த 20%ஐ நம்ம வந்து களை எடுக்கணும். களை எடுக்கணும்னா அவங்களுக்கு கிளாஸ் எடுக்கணும், அவங்கள வந்து விழிப்புணர்வு கொடுக்கணும், அவங்கள வழி நடத்தணும், அவங்கள சரியான தலைவர்கள். ஆனால் திருப்பூர் பக்கம் பாதிப்புகள் எதுவும் இல்லை. ஆனால் ஹெட் குவார்டர்ஸ் அப்படின்னா திருப்பூருக்குள்ளே தான் இருக்காங்க. அங்கே திருப்பூரில்தான் நிறைய விஷயங்கள் நடக்குதுன்னு கேள்விப்படுறோம், அதை கேட்கு இருக்குங்க இருக்குது. திருப்பூருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பகுதியில் இருக்கோம், அவங்க ஒரு பகுதியில் இருக்காங்க. அந்த பகுதியிலேருந்து அவங்க இந்த விநாயக சதுர்த்தி டைமில் அவங்களுடைய ரொம்ப இதாக இருக்கும், ரொம்ப இதாக பண்ணுவாங்க. நம்ம அது கண்டும் காணாமல் போயிட்டால் பிரச்சனைகள் இல்லை, நம்ம அப்படி தான் போகிறோம். ஏன்னா நம்ம சமூகத்துக்கு நம்ம சொல்லி கொடுத்துருக்க விஷயம் என்னென்னா அமைதி மார்க்கம், சண்டை எதிர்பார்க்கல, சண்டை செய்ய பிடிக்கல, அதனால தான் நம்ம ஒதுங்கி போகிறோம். அவங்க பண்ணுறது பண்ணிட்டு போட்டும். குல்லியாயுள் காஃபிரூன், உன்னுடைய இறைவன் உனக்கு சேர்ந்தவன் தானே, நீ வணங்கிக்கோ, உன்னுடைய விஷயத்தில் நான் வரலை அப்படிங்கிறது தெளிவாக இருக்கிறதுனால அங்கே இதுவரைக்கும் திருப்பூருக்குள்ள எந்த பாதிப்பு இல்லாமல் போயிட்டுருக்கு. இப்போ நடிகை பாஜகவில் வந்து பல நடிகைகள் வராங்க, பாஜகவில் இணைகிறாங்க, பிரபலமான சில விஷயங்களை பேசுகிறாங்க. குஷ்பு இணைஞ்சாங்க, இப்போ குஷ்பு எங்கே இருக்காங்கன்னு கூட தெரில. காயத்ரி ரகுராம் இருந்தாங்க, அதிமுகவில் இணைஞ்சிட்டாங்க. கௌதமி இருந்தாங்க, அதிமுகவில் இணைஞ்சிட்டாங்க. இப்போ இந்த தரவரிசையில் வந்து நடிகை கஸ்தூரின்னு ஒருத்தவங்க பாஜகவில் வந்திருக்காங்க,
அவங்க வீடியோவெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க. இஸ்லாமியர்கள் வந்து ஏழைகள் இல்லை, அவங்களுக்கு எதுக்கு இடஒதுக்கீடுங்கிற மாதிரி பேசியிருக்காங்க, இதை எப்படி பார்க்குறீங்க? அவங்க எங்கள் பக்கத்து வீட்டில் தாங்க இருந்தாங்க, எங்கள் நாங்கள் வசதியாக இருக்கிறது அவங்க தான் பாட்டுருந்தாங்க. நடிகை நீ உன்னுடைய வேலையை மட்டும் போற, நடிகை போய் தான் பேசுவாங்க, உண்மையெல்லாம் பேச மாட்டாங்க. அவங்க பூரா அப்பட்டமான போய், அதாவது பாஜகலாம் அவங்களுக்கு ஒரு எம்பி சீட் வேணும், அல்லது ஒரு எம்எல்ஏ சீட் வேணும், ஒரு கவுன்சிலர் சீட் வேணும், ஒரு பதவி வேணும், இல்லை பெரிய பிரச்சனை பண்ணி வச்சுருப்பாங்க, பல லட்சங்கள் பல கோடிகளை வந்து ஆட்டை போட்டு வச்சுருப்பாங்க, அதை காப்பாற்றப்படணும், அதுக்காக அவங்களுக்கு சாதகமாக பேசினா மட்டும்தான் அதை செய்ய முடியும். அதுக்காக விஷமமாக பேசியிருப்பேன். ஏன்னா சுமூகமாக போயிட்டு இருக்க தமிழ்நாட்டில் இந்த பிரச்சனை எதுக்குங்கிற ஒரு கேள்வி எல்லாருமே எடுத்து வைக்கிறாங்க. கஸ்தூரி ஒரு ஆளே இல்லைங்க, கஸ்தூரி என்னங்க பெரிய ஃபேமஸான ஆக்டரா? குஷ்புவே இருக்கிற இடம் காணாம போயிடுச்சு. இஸ்லாமியர்களும் பேசியிருக்காங்க, தலித்துகளையும் பேசியிருக்காங்க அவங்க. அதுதாங்க சொல்றேன், கஸ்தூரி வந்து யாரு, கஸ்தூரியுடைய பேக் ஹிஸ்டரி, கஸ்தூரி ஒரு நடிகை, நடிகைக்கு முன்னாடி நீ யாரு, நடிகைக்குள்ள நீ வர்றதுக்கு எத்தனை பிரச்சனைகள் உனக்கு தாண்டி வந்திருப்ப, அப்போ உங்ககிட்ட போய் தான் இருக்கும், நீ ஃப்ராடு. உங்க இப்போ பெரிய பெரிய பத்திரிகையாளர்கள்லாம் விமர்சனங்கள்லாம் வைக்கிறாங்க கஸ்தூரியை மீது, ட்விட்டர்லாம் போட்டுட்ருக்காங்க. தொடர்ந்து ரெண்டு நாட்களாக அதிகமாக தான் இருக்குது கஸ்தூரிக்கு எதிராக. ஆனால் திமுக அரசு ஒரு நடவடிக்கை எதுவுமே எடுக்கலையே, அதையும் எப்படி பார்க்குறீங்க? ஏங்க ஆரம்பத்துலேயே சொல்லிட்டேன், அண்டர்பேஸ்மெண்ட் நட்பாக தாங்க இருக்குது. அவங்க மேலே நடவடிக்கை எடுத்தால் அப்புறம் இவங்க இடி வந்துடும், அமலாக்கத்துறை வந்துடும், எல்லாம் வந்துடும். கஸ்தூரி மேலே எடுத்தால் கூட யாரும், ஏன்னா அவங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனாங்க? மோடிஜியில் நம்ம நாட்டினுடைய பிரதமர், விஷம கருத்தினுடைய சொந்தக்காரர், தாலிகளுக்கு சொந்தக்காரர், இந்த நாட்டினுடைய கார்பரேட்டினுடைய முதலாளி, உலக கோடீஸ்வரன்ல ஒருத்தர், அவர் தானே அவர். திமுக உடன்பிறப்புகள்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கஸ்தூரிக்கு எதிர்த்து போட்டுட்டே இருந்தாலும் எடுக்கல, கண்டுகொள்ளாம இருக்கு. நீங்க பேசுனது தவறுங்கிறது அவங்க அட்லீஸ்ட் ஒரு தாக்கலாவது பண்ணணும்ல, ஏதாவது ஒரு எதிர்க்கு எதிர்வினையாவது கொடுக்கணும்ல, ஏன் கொடுக்க மாட்டேங்க? ஏன்னா ஓபன் ஸ்டேட்மெண்டே கொடுக்குறாங்க, கொலை பண்றவங்க தான் இடஒதுக்கீடு ஜாதி தான் கொலை பண்றவங்கிறாங்க. இடஒதுக்கீடு ஜாதி தான் கொலை பண்றோம்னு சொல்றாங்க. ஏன்னா எல்லா மதத்திலுமே கொலைகள் நடக்குது, எல்லா ஜாதியிலுமே நடக்குது, ஆனா குறிப்பிட்ட அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது இல்ல? அதுதாங்க சொல்றேன், இந்த கஸ்தூரிங்கிறது ஒரு சப்ஜெக்டா நம்ம பேச பேச கஸ்தூரி என்ன ஆயிடுவாங்கன்னு, அடுத்தது எம்பி ஆயிடுவாங்க சார், எம்எல்ஏ மினிஸ்டர் ஆயிடுவாங்க, இல்ல அவங்களுக்கு ஏதாவது மேல் சபையில உறுப்பினர் கிடைச்சிரும், கஸ்தூரியை நம்ம பேசவே கூடாது, அது கலீஜ். இல்ல நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்றாங்க, இல்ல அது கலீஜ், அந்த கலீஜ் மேல நடவடிக்கை எடுக்க. ஏன்னா இப்ப நீங்க கஸ்தூரி சொல்றாங்க, அடுத்து இன்னொரு நடிகை வருவாங்க, அடுத்து இன்னொரு ஆள் வளர்ந்துகிட்டு தானே இருப்பாங்க. திமுக மதசார்பற்ற கட்சிங்கிறாங்க, அப்ப நடவடிக்கை எடுத்துருக்கணும். மதசார்பற்ற கட்சிங்கிறது நீங்க சொல்றீங்க, ஆனா மதசார்பற்ற கட்சிங்கிறது மனசார சொல்றேன் இல்லைங்க பிரதர், நாங்கெல்லாம் வந்து 80s எல்லாம் பாத்தீங்கன்னா எத்தனை முஸ்லீம் எம்எல்ஏக்கள் இருந்தாங்க அப்படிங்கிற ஹிஸ்ட்ரி எல்லாம் எடுத்து பாருங்க. கடைசியா 95 பாத்தீங்கன்னா 11 எம்எல்ஏ வச்சிருக்காங்க, இன்னைக்கு ஒரே எம்எல்ஏ ரெண்டு எம்எல்ஏ கூட இல்லை. இதனுடைய கவுண்ட் பூராமே திமுக தான் சார். அப்படின்னு கேட்டீங்கன்னா முஸ்லீம்ஸுடைய ஓட்டு வங்கிகளை அங்கங்க பிரிச்சு போடுறது, முஸ்லீம்களுடைய அமைப்புகளை பட்டுன்னு உடச்சு விடுறது, எல்லா இது முஸ்லீம்களும் நம்ம ஆளுகளும் போய் பொருளாதாரத்தை வாங்கிட்டு செய்யலாம், செஞ்சிருக்கலாம், அது இறைவன் அறிவா எனக்கு தெரியாது. அப்போ திமுக வந்து முஸ்லீம்களுக்கு, அது எப்படி நீங்க ஆதரவாளருங்கிறீங்க, முஸ்லீம்களுக்கு ஒரு கண்ணை மூடிக்கொண்டு ரெண்டு கண்ணை மூடிட்டா இருந்துருச்சுங்கிற மாதிரிதான் நம்ம ஆளுக்கு நம்புறான், நம்ம நம்பல. திமுக வந்து முற்றிலும் இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர்கள். இந்த மாதிரி நடிகைகள் பேச்சு, இந்த மாதிரி வன்ம பேச்சுக்கெல்லாம் இந்திய தேசிய லீக் கட்சி என்ன கண்டனம் சொல்லுவது? தலைவருடைய ஆர்டருக்காக வெயிட் பண்றோம், அவர் என்ன சொல்றாரோ கூடிய விரைவில் அதை நடத்திடுவோம். இல்ல அரசு சார்பாகவும் என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க? அரசு சார்பாக வந்து அந்த அம்மா இந்த மாதிரி சின்ன சின்ன பேசுங்கள்லாம் நாளை பெரிய கலவரங்கள்லாம் வரும். இல்லை அதாவது இந்த கஸ்தூரிக்கு இவங்க நடவடிக்கை எடுக்கிறது, அடுத்த நடிகை பேசக்கூடாது, அட்லீஸ்ட் இவங்கள் மீது கைது நடவடிக்கை எடுக்கணும், அல்லது இவர்களுடைய இவருடைய பொருளாதாரத்தை முடக்கப்பட வேண்டும், இவங்ககிட்ட பொருளாதாரம் இருக்குங்களா அது முடக்கப்பட வேண்டும், இவருடைய ஹிஸ்ட்ரியை வெளிப்படுத்த வேண்டும், இவங்க எப்படி வளர்ந்தாங்க என்ன வந்தாங்க வெளிப்படுத்தும். இந்த மூணு விதத்தில் ஏதோ ஒன்று செஞ்சா கூட இந்த அரசு வந்து இஸ்லாமியர்களுக்கு ஏதோ கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்காங்கிற மாதிரி கூட்டு. நீண்ட நேரம் பல்வேறு கேள்விகளுக்கு அழகாக பதில் சொல்றதுக்கு நெவரெஸ்ட் தமிழ் சார்பாக நன்றி. சஜாக்கல்லா, நன்றி.